இஸ்லாமியருடைய பங்கு என்பது இந்த நாட்டினுடைய விடுதலையில் முன்னேற்றத்தில் அளப்பரியது. ஆனால் மதிப்பிற்குரியவர்களே, அவர்கள் நித்தம் நித்தம் இங்கே துன்புறுத்தப்படுகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுவேன், டிசம்பர் மாதம் 17 தேதியிலிருந்து 20 தேதி வரைக்கும் ஹரித்வாரிலே தர்ம சன்சத் என்கிற ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது. இந்துத்துவ அமைப்புகள் அந்த கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். இந்தியா முழுமைக்கும் பிரச்சனையாக இருக்கிறது. இப்போது சர்வதேச பத்திரிகையாளர்கள் பிரபலங்கள் அது பற்றி பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். இந்த நாட்டிலே நாங்கள் இந்துத்துவத்திற்கு எதிரானவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த திமுக ஒருவர் இன்று வரை இந்த நொடிப்பொழுது வரை அதை பற்றி வாய் திறந்து பேசவில்லை. இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய முக்கியமான சங்கி சாமியார்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஹரித்வாரிலே ஒரு கூட்டம் போட்டு ஏதோ தர்ம பாராளுமன்றமாம், அந்த தர்ம பாராளுமன்றத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை கொலை செய்ய வேண்டும் என்று பேசுகிறார்கள். இந்து பெண்கள் கையிலே ஆயுதம் எடுக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். இஸ்லாமியுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட வேண்டும் என்று பேசுகிறார்கள். இந்த நாடு இந்து நாடு என்று உறுதிமொழி எடுக்கிறார்கள். இதையெல்லாம் விட மேலே போய் நரசிம்மானந்த் அப்படிங்கிற ஒரு சாமியார் பேசுறான். என்ன சொல்றான்? பிரபாகரன் போல இந்து மதத்திற்கு ஒரு பிரபாகரன் வேண்டும். யாராவது இங்கே பிரபாகரனாக மாறினால் நாங்கள் ஒரு கோடி தருகிறோம் என்று பேசுகிறான் அந்த ஐயோக்கன். பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் ஒப்பற்ற தமிழ் தேசிய இனத்துடைய விடுதலை குறியீடு. இந்து மதத்திற்கும் பிரபாகரனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதை எதிர்த்து பேசணும் இல்லை இந்த நாட்டில். திமுக விடு, திமுக பேசாது. திமுகவோட கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி, உங்களுக்கு தேசிய தலைவர் பிரபாகரனை தெரியும் தானே, பிடிக்கும் தானே, நீங்களும் போராடினீர்கள் தானே. இந்துத்துவ தீவிரவாதி என்று அடையாளப்படுத்த பார்க்கிறான். அதை எப்படி வாய்மூடி மௌனித்து நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்?